ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஆக்வஸ் 02 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். ஆல்ரெடி நம்ம இந்த மொபைல் பற்றி நிறைய பேசியிருக்கோம், சேல்ஸும் பண்ணியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மறுபடியும் ஒரு 5 பீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. நிறைய பீஸ் கேட்டுகிட்டு இருந்தோம், பட் ஸ்டாக் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 5 பீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1, 2, 3, 4, 5 5 பீஸ். ஓகேங்களா, ஷார்ப் ஆக்வஸ் 02 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய மாடல். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கர்வ் ஸ்க்ரீன் வரும் அண்ட் 8GB 256GB வேரியண்ட் வரும், ஜஸ்ட் 12,000 ருபீஸ்க்காக. 12,000லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மொபைலையும் கிடைக்காது. 855 குவால்காம் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வரும் இதில். ஓகேங்களா, அந்த ஸ்பெக்ஸ் பற்றி நிறைய பேசலாம் நம்ம. முதல்ல பார்த்திங்கன்னா 5 மொபைல் வந்திருக்கு, அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா டெமோ பீஸ் தாங்க. ஓகேங்களா, ஷோரூமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டெமோ பீஸ் தான் வந்திருக்கு 5 பீஸும். ஸோ எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுக்குண்டான டெடிக்கேட்டட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டாக் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்போது. ஓகேங்களா, அண்ட் ஸ்பெக்ஸும் பேசலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ 1 பை 1 உங்களுக்கு ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லிட்டே வரேன். 12,000 ருபீஸ்க்கு தரோம். இது ஆன்லைன் லான்ச்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 640 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 640 யூரோஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 670 யூரோஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 55,000 இன்னன் அரௌண்டு வருது. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணிடுறேன் என்னென்ன இருக்குது இந்த மொபைலில் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. OLED டிஸ்பிளே தான் எல்லாமே உங்களுக்கு. OLED டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான். AMOLED டிஸ்பிளே சொல்லக்கூடாது, ஷார்ப்போட ஓன் டிஸ்பிளே அது. ஸோ அதனால் OLED டிஸ்பிளே. 240Hz டிஸ்பிளே இது. STR10 சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. 6.4 inches வரும். 403 PPI டென்சிட்டி. 403னாலே ஃபுல் HD டிஸ்பிளே இது. கொரில்லா கிளாஸ் 6ல ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணிடலாம் மேனுவலாக என்ன ஆண்ட்ராய்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11ல ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஆமாம், ஆண்ட்ராய்டு 11ல ஓடிட்டுருக்கு. 12 அப்டேட் இருக்கான்னு தெரியல எனக்கு கன்ஃபர்மேஷன். ஏன்னா ஆன்லைன்லேயும் எதுவுமே போடலை. அது ஆண்ட்ராய்டு 12 வரும்போது தான் நமக்கு தெரியும். அட்ரினோ 640 GPU கொடுத்துருக்காங்க. அப்புறம் CPU ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா 855 ஸ்னாப்ட்ராகன், குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. 855னாலே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் படி அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா, எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் படி. அண்ட் இன்டர்னல் மெமரி உங்களுக்கு 8GB 256GB வேரியண்ட்டு. ஓகேங்களா, 8GB 256GB வேரியண்ட்டு. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12MP கேமரா, 20MP கேமரா கொடுத்துருக்காங்க. 4K நீங்கள் ரெசல்யூஷனில் கேப்சர் பண்ணிக்கலாம் வீடியோ. அப்புறம் ஃப்ரண்ட் ப்ரைமரி கேமரா 12.2 கேமரா சொன்னேன் இல்லையா, MP கேமரான்னு சொன்னேன் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OIS-ம் கொடுத்துருக்காங்க. OIS-னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ அது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலி என்ன ஆகும்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிளைஸ்டாக வீடியோ எடுக்கலாம், நிறைய ஷேக் இருக்காது. அதே மாதிரி ஃபோட்டோஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டேபிளாக வரும். ஓகேங்களா, பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க, எந்த குறையும் இல்லை. 48, 64லாம் சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி 48னா 48ல பிடிக்காது. ஓகேங்களா, டிஃபால்ட்டாகவே அவங்க செட் பண்ணது பார்த்திங்கன்னா 12MP தான் பிடிக்கும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 48னா ஓகே, பெரிய சென்சாரு, ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நார்மல் ஜென்ரல் டாக் ஒன்று இருக்குது, மித் ஒன்று இருக்குது. 48MP கேமரா ஓ 64 இல்லை 108 அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக டீஃபால்ட்டாக நம்ம பிடிக்கும்போது 12MP தான் அது பிடிக்கும். ஓகேங்களா, நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதோட ரெசல்யூஷன் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன டீஃபால்ட்டாகவே அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டெடிக்கேட்டடாக இப்போ 108MP கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, 108ல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மோர் செட்டிங்ஸில் போயிட்டு தான் 108 சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கணும். ஓகேங்களா, அது 108லலாம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20MB வரும் ஒரே ஃபோட்டோ. ஸோ அப்படியெல்லாம் நம்ம பிடிச்சி வச்சுக்க முடியாது, நமக்கு தேவையும் கிடையாது. 108MP பார்த்திங்கன்னா தேவையும் கிடையாது. ஓகேங்களா, 108MP எப்போ தேவைப்படும்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க, பிக்சலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்னும் பிக்சலில் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8MP கேமரா வரும். 1080p வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க, வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது ப்ளூடூத் 5.0 தான் வரும்.
அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஓஎல்இடி டிஸ்பிளேனால உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஸ்கேனர் வரும், அதே எல்சிடினா உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஓஎல்இடி பேனலு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேசணும் அவசியமே கிடையாது, நிறைய பேருக்கு தெரியும் ஓஎல்இடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேட்டரி வைஸ் உங்களுக்கு 3130 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டான மொபைல் தான் இது. என்ன கிராம்ஸில் இருக்குன்னா 141 grams தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மொபைல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டே தெரியாது. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 180 200 grams வரைக்கும் போயிட்டுருக்காங்க மொபைல். இது 141 gramsனால் உங்களுக்கு பயங்கர ரொம்ப உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் சொல்லியாச்சு. 5 devices வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 5 device தான், மறுபடியும் வருமா கூட தெரியல. ஷார்ப் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஸ்டாக் வரல நமக்கு. நிறைய பீஸ் கேட்டிருந்தோம், 5 pieces தான் வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி சீக்கிரமாக கால் பண்ணி வாங்கிக்கோங்க. 12,000 rupees ஆஃபர் பண்ணுறோம். லான்ச்சிங் ப்ரைஸ் லான்ச்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 670 euros லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 55,000 வாங்கியிருக்காங்க. ஜஸ்ட் 12,000 தரோம். 8GB 256GB வேரியண்ட், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.